வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீட் ஸ்டோன் டைப்பில் இதுக்கு அக்ராஸாக எவ்வளோ ஏஎன்பியில் ரெசிடன்ஸோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறோம், எப்படி நம்ம வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் டைப் அப்படி ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராஸ் டைப்பில் எப்போல்லாம் ஒரு சர்க்கியூட் நம்ம கொடுத்துருக்காங்களோ அப்போல்லாம் அந்த ப்ராப்ளம் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது வீட் ஸ்டோன் டைப் பிரிட்ஜ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இப்படி கொடுத்த பின்னர் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் வந்து ஒரு நோடுக்கு வந்து பேர் எழுதுங்க. இது ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது. இந்த நோடுக்குலாம் என்னென்னு சொல்கிறேன்னா, நான் பேர் வைக்கிறேன் 1, 2, 3, 4. ஸோ இந்த நோட பேர் வச்ச பின்னாடி நான் என்ன பண்ணுறேன், சர்க்கியூட்டை நான் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணுறேன். எப்படி நான் ரீடிசைன் பண்ணுறேங்கிறத பாருங்கள். 2 அப்படிங்கிற நோட மேலே எடுத்துக்கிறேன், 4 அப்படிங்கிறத கீழே எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன், 2க்கும் 4 கடையில் எவ்வளோ இருக்குது, 2க்கும் 4 கடையில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வேல்யூ எவ்வளோ வரும், 50 ஓம் வருமா? ஸோ 50 ஓம். அடுத்தது 1 இங்கே நோட்டில் போட்டுக்கிறேன், 3 நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். சரிங்களா? 2 அண்ட் 4 நிமிஷமா, 1 அண்ட் 2 கடையில் எவ்வளோ இருக்குது, 1 அண்ட் 2 கடையில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 10 + 15 மொத்தம் வந்து 25. 2 அண்ட் 3 கடையில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 2 அண்ட் 3 கடையில் ஒரே ஒரு ஷார்ட் சர்க்கியூட் எலமெண்ட் இருக்குது, வரைஞ்சிட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 அண்ட் 4 கடையில், 3 அண்ட் 4 கடையில் 30 + 20 = 50. அடுத்து 1 அண்ட் 4 கடையில், 1 அண்ட் 4 கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் எலமெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நான் வரைஞ்ச பின்னாடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏ கொடுத்தணும், 3லேருந்து பி கொண்டு வரைஞ்சிருக்காங்க இல்லையா. நான் வரைஞ்சிட்றேன், இதோடய வேல்யூ வந்து 2, இது அந்த நோடு 1 எலமெண்ட். சரிங்களா? இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த பியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 8 ஓம். இதை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த டிவைஸ் எப்படி இருக்குது, நார்மலைசேஸ் ஆயிடுச்சா? இந்த 3 எப்படி இருக்குது, 3 பேரலாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ 3 பேரலாக இருக்குது அப்படின்னா இதோட வேல்யூ என்ன வரும், 3 பேரலாக இருக்குது, 50 ஓம், 25, அப்புறம் 25. 3 பேரலாக இருக்குது அப்படிங்கும்போது 50, 50, 25. ஸோ 50 பேரல் அப்படின்னா 25 பேரல் அப்படிங்கும்போது 12.5 ஓம்ஸ். அப்போ நம்மளுக்கு டயகிராம் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 2 ஓம்ஸ், ஒரு 12.5 ஓம்ஸ், அப்புறம் ஒரு 8. ஸோ பியில் 7. ஸோ ஏக்கும் பிக்கும் அக்ராஸாக எப்படி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 + 12.5 + 8. சரிங்களா? 12, 20, 22.5 ஓம்ஸ். இதான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு கேட் 15 கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது எப்போயுமே வீட் ஸ்டோன் டைப் பிரிட்ஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கிராஸ் டைப்பில் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி கிராஸ் டைப்பில் இருந்துச்சுனால வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் டைப் தான். நான் முதல் நோட் பண்ண வேண்டியது என்னது, நோட் எலிமெண்ட்ஸை நோட் பண்ண போகிறோம். 1, 2, 3 இங்கே நோட்டில் நான் குறிக்க போகிறது 4. ஸோ இந்த நோட் எலிமெண்ட்டை நோட் பண்ணிட்டேன். இதை நான் நோட் பண்ணதுக்கேற்ற மாதிரி நம்ம படத்தை வரையிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? படத்தை பார்ப்போம். ஃபஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணுறேன், 2 அண்ட் 4. 2 அண்ட் 4 கடையில் எவ்வளோ இருக்குது, ஒரு 2 ஓம்ஸ் இருக்குது. 1 நான் நோட் பண்ணிக்கிறேன், 3 நான் இந்த நோட் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 1 அண்ட் இதில் போகிற கரண்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க, இந்த 2 ஓம்ஸில் போகிற கரண்டோட வேல்யூ. ஸோ 2 அண்ட் 4 போகிற கரண்டோட வேல்யூ நமக்கு தெரியும், அவ்வளோதானே. 1 அண்ட் 2 என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 அண்ட் 2 வந்து 1 ஓம். அடுத்து 2 அண்ட் 3 வந்து ஒரு 1 ஓம். அடுத்து 1 அண்ட் 4 ஒரு 1 ஓம். அடுத்து 3 அண்ட் 4 ஒரு 1 ஓம். ஸோ 1க்கும் 3 கடையில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, +5 வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, +5 வோல்டேஜ் சோர்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இது Z1. சரிங்களா? இது Z1, இது Z2, Z3, இது Z4. நம்ம வீட் ஸ்டோன் பிரிட்ஜில் ஒரு கண்டிஷன் இருக்குது, Z1 / Z2 = Z3 / Z4. ஸோ 1/1 = 1/1 வந்திருக்கு. ஸோ ஈக்குவலாக இருக்கா,
ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சர்க்கியூட்டில் கரண்ட்டு போகவே போகாது. இது ஒரு டெட் எலமெண்ட்டு. இது நம்மளுக்கு சர்க்கியூட்ஸில் வீச் ஒன் பிரிட்ஜில் நம்ம படிச்சிருப்போம். அதாவது பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சென்டர் லிம்பில் என்ன போகாது, கரண்ட்டு போகாது. அந்த இடத்துல நம்ம என்ன கனெக்ட் பண்ணிப்போம்னா கேல்னாமீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். கேல்னாமீட்டர் சென்டரில் நம்மளுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி நான் கரெக்டாக எடுத்தேன் இந்த ப்ராப்ளத்தில் நான் எப்படி இந்த 2 and 4 எலமெண்ட்டை இங்கே எடுத்தேன், மாற்றி எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துடலாமா. பாருங்கள், ஒன்றும் இல்லை, மாற்றி எடுத்தால் சர்க்கியூட் இந்த நிலைமைக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றையும் நான் ரெண்டையும் நான் இந்த இடத்துல எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 3, 4 இந்த இடத்துல எடுப்பேன். ஸோ சர்க்கியூட்டே ஒரு மாதிரியான நிலைமைக்கு போயிடும், வழக்கம் போல் இருக்க மாதிரியே இருக்குது. அடுத்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 3 and 4 எடுத்திருக்கேன். 3 and 4 எடுக்கும்போதும் அதே மாதிரி பிரச்சனை உருவாயிடுது. அப்போ நான் எந்த சுச்சுவேஷனும் எப்படி நம்ம இந்த ஹேண்டில் பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சொல்யூஷன் நம்மள யூனிவர்சலாக அப்படிங்கும்போது நல்லா கவனிங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. எங்கெல்லாம் அவங்க அக்ராஸாக கேட்குறாங்க, இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில கேட்டாங்களா, சரிங்களா. அப்போ என்ன பண்ணுங்கள், ஏக்கும் பிக்கு இடையில கேட்குறாங்க, நம்மளுக்கு எது ரெண்டு சம்மந்தமே இல்லைன்னு பாருங்கள். 2 and 4 அதாவது இந்த ஏக்கு பக்கத்தில் இருக்கிறது 1, பிக்கு பக்கத்தில் இருக்கிறது 3. இதை விட்டுருங்க, இந்த 2 and 4 இருக்கா, இதை சென்டர் லிப்பில் எழுத ட்ரை பண்ணுங்கள். சென்டர் லிப்பில் எழுதுனா சரியாக போயிடுது. நீங்கள் 1 and 3 செலக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சேம் திங் இதுலையும் நீங்கள் இதான் ட்ரையல்னர் எடுக்கிறதுனா ரொம்ப நேரம் ஆகிடும், காம்படிட்டிவ் எக்ஸாம் நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப ஷார்ட் டைம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், 1, 3 நான் தொடலை, எங்கே தொடுறேன், 2 and 4 தொடுறேன். அதனால தான் இங்கே 2 இங்கே 4 எழுதியிருக்கேன். நான் ட்ரையல் அண்டர் எடுக்கலை, நான் என்ன பண்ணுறேன், சோர்ஸ் பக்கத்தில் இருக்கலோ அவங்க கேட்குறதுக்கோ நம்ம எடுக்க போகிறதில்ல. நான் என்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 and 4 எடுத்து இந்த இடத்துல சென்டர் லிம்பில் வரைஞ்சிட்டு மிச்சம் இருக்கிறத இங்கிட்டு 1 and 3 நோட் பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க. இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா திரும்ப அதே மாதிரியான ப்ராப்ளத்துக்கு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.